ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சகோ கிச்சன். இன்றைக்கி சூப்பராக ஒரு கிராப் ட்ரை ரோஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா 1 கிலோ நண்டு நான் மார்க்கெட்லேருந்து வாங்கியிருக்கேன். இப்போ இதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணுற ப்ராசஸ் எல்லாம் உங்களுக்காக நான் காட்ட போகிறேன், எப்படி இதை க்ளீன் பண்ணி சமைக்கிறது அப்படின்னு. இப்போது இது இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. முதல்ல பேக்கில் இருக்கிறது ஒரு ஃப்ளிப் மாதிரி இருக்கும், அதை முதல்ல எடுத்தீங்கன்னா மட்டும்தான் இது வந்து ஓப்பன் ஆகும். ஷெல் மாதிரி இருக்கிறது ஓப்பன் ஆகும். இந்த ஷெல் நமக்கு தேவையில்லை, இதை தூர போட்டுடலாம். இப்போ உள்ளே வந்து ஒரு சைஸாக எல்லோ கலரில் ஒன்று இருக்கும், அதை எல்லாமே நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துடணும். எடுத்ததுக்கு அப்புறமா இந்த காலெல்லாம் எடுத்துக்கலாம். இந்த காலெல்லாம் நான் நண்டு ரசம் பண்ணுறதுக்கு வேண்டி இதெல்லாம் எடுத்துக்கிறேன். குட்டி குட்டி காலெல்லாமே, பெரிய காலெல்லாம் நான் குழம்புக்கு போட்டுப்பேன். ஸோ நண்டு ரசம் பண்ணுறது வந்து நான் வீடியோ கூடிய சீக்கிரம் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணிடுவேன். இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ எல்லாமே சுத்தமாக நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. ஒரு தடவை ரன்னிங் வாட்டரில் அதை வந்து காட்டுங்க, அப்போ நல்லா இன்னும் க்ளீன் ஆகும். சூப்பராக நமக்கு நண்டு க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. அவ்வளோதான் வேலை, இதுக்கு நிறைய வேலையெல்லாம் இல்லை. இந்த மாதிரி சுத்தமாக கழுவி ஒரு 5-6 தண்ணி நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன். இப்போது நான் இந்த கிராப் ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு வேண்டி ஒரு மண் சட்டி எடுத்துக்கிறேன். மண் சட்டியில் தேங்காய்னா 6-7 ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். இதில் 2 பட்டை சேர்த்துக்கலாம், 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் வந்து லைட்டாக க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா பொரிய விட்டுக்கோங்க. பொரிஞ்சதும் நம்ம இதில் பெரிய வெங்காயம், 2 பெரிய வெங்காயத்தை நீள வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். நல்லா தின் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து வதக்கும் போது வெங்காயம் வந்து சீக்கிரமாக வதங்கி கிடைக்கும். நல்ல ஒரு கோல்டன் கலர் வாரது வரை இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு தக்காளியை குட்டியாக நறுக்கி இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா மேஷ் ஆகுறது வரை நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டோட பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல்லாம் போகிறது வரை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்தது நம்ம இதில் மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லை கம்மியானாலும் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதோடைய பச்சை ஸ்மெல்லாம் போகிறது வரை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எல்லாம் வதங்கிறதுக்கு அப்புறமா நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கு 1 கிலோ நண்டை நான் இதில் சேர்த்துக்கிறேன். எல்லாமே சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. ஒரு 2-3 மினிட் நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. அந்த மசாலாஸ் எல்லாம் அந்த கிராப்பில் பிடிக்கிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா ஓரளவுக்கு நமக்கு இந்த மசாலாஸ் எல்லாம் அந்த கிராப்பில் வந்து பிடிச்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 கப்புக்கு மட்டும் இப்போ தண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா மசாலாஸ் எல்லாம் இந்த மண் சட்டியிலேருந்து கறிய ஆரம்பிச்சிரும். அதனால் அந்த கொஞ்சமாக தண்ணி விட்டால் கொஞ்சம் இளகிற மாதிரி இருக்கும், உங்களுக்கு கிண்டதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம வெங்காயத்தில் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ அதை மூடி போட்டு ஒரு 2 மினிட் மட்டும் இந்த மாதிரி குக் பண்ணிக்கோங்க. ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி வந்துடுச்சு. அந்த மசாலாஸ் எல்லாம் நல்லா அதில் கோட் ஆகிடுச்சு நண்டில். இப்போ நமக்கு இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் ட்ரை ரோஸ்ட்டாகவே தான் பண்ண போகிறேன். சப்போஸ் உங்களுக்கு குழம்பாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட உங்களுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் உப்பு உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லாட்ட வேண்டாம், நான் சேர்க்கலை. இப்போ இதை வந்து ஒரு 10 மினிட் வந்து நான் எகெயின் நான் குக் பண்ணிக்க போகிறேன். இப்போ பாருங்கள், சூப்பராக நமக்கு நண்டு ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிற வரை நான் இதை வந்து அது பண்ணிட்டேன். உங்களுக்கு செமியாக வேணும்னா இன்னும் இதுக்கு முன்னாடியே நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து ரசம் சாதத்துக்கு கூட வச்சு சாப்பிட சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ சளி இருமல் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த மாதிரி நண்டு செஞ்சு சாப்பிடும்போது அந்த சளி எல்லாமே நமக்கு இலகி வந்துடும்.
இப்போ கடைசியாக கொஞ்சமாக ஒரு ஃப்ளேவருக்காக கருவேப்பிலை நான் சேர்த்துக்கிறேன். தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டா ஸ்கிப் பண்ணிக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம நண்டு ட்ரை ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை டேக் கேர், பை பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.